ஒரு ஆடு கொடுக்கிறோம், அதே போல் ஒரு மாடு கொடுக்கிறோம், ஒரு ஒட்டகையும் கொடுக்கிறோம். எப்படி எப்படி கொடுப்பது? அதே மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆடாக இருந்தால் ஒருவருக்காக கொடுக்க வேண்டும், ஒட்டகம் மாடு ஏழு பேர்களுக்காக கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல் புதுனத்து அன் சபஅத்தின் வல் பக்கரத்து அன் சபஅத்தின். ஒட்டகம் ஏழு பேருக்காக உதஹையா கொடுக்கலாம், மாடு ஏழு பேருக்காக கொடுக்கலாம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதன் அடிப்படையிலே இவ்வாறு நாம் செய்யலாம். அதனால தான் இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்குறீங்க கூட்டு குர்பானி. இந்த ஹஜ்ஜு பரணா வந்துருச்சா ஒரே வான் நோட்டீஸாகவே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2500, 2400, 2800 இப்படியெல்லாம் பல வகையிலே இருக்கும், வால் நோட்டீஸாக பறக்கும், மதரசாவுடைய பேர்லாம் வரும். இந்த கூட்டு குர்பானி என்பது தவிர்த்தல் என்பது தான் என்னுடைய கருத்து. அதில் நீங்கள் இணையாமல் நீங்கள் முடிந்த மட்டில் ஆடு வாங்கி கொடுங்கள். காரணம், இன்றைக்கு கூட்டு குர்பானி என்பதெல்லாம் விளையாட்டாகவும் பிசினஸாகவும் வியாபாரமாகவும் ஆகிவிட்டது. யார் சேவைக்காக செய்கிறார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், சேவைக்காக யார் செய்கிறார்கள்? அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவரே சொல்கிறார், என்னங்க நாங்கள் போட்ட பணத்தில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, தோல் மட்டும்தாங்க மிஞ்சுது, அதற்காக தாங்க செய்கிறோம் அப்படிங்கிறார். தோல் மட்டும் மிஞ்சுதான், அதற்காக தான் செய்கிறாராம் அப்படின்னு சொன்னால், அவருடைய காரியத்திற்காக இந்த தோலை கூலி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுவே மார்க்கத்துக்கு முரணாயிற்று. ஒருவர் உதுகையா கொடுத்தார், அந்த பிராணியினுடைய தோலை கூலியாக கொடுக்கலாமா? கூடாது. ஒருவர் வந்து அறுக்கிற ஆடு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் வருகிறார் அறுக்கிறார், அவருக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும். கூலி கொடுக்காமல் இந்த தோலை கொடுத்து இதை நீ கூலியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் கூடுமா? கூடாமல் போய்விடும். குர்பானுடைய தோலை இவர் உபயோகித்துக் கொள்ளலாம், அல்லது பிறருக்கு கொடுக்கலாம், ஏழைக்கும் கொடுக்கலாம், வசதியானவர்களுக்கும் கொடுக்கலாம். குர்பானி தோலை ஏழைக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் கிடையாது. நீங்கள் குர்பானுடைய கரியை யாருக்கெல்லாம் கொடுக்கலாமோ அவர்களுக்கெல்லாம் குர்பான் தோலையும் கொடுக்கலாம். ஒரே சட்டம் தான், தோலுக்கு ஒரு சட்டம், கறிக்கு ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது. யாருக்கும் கொடுக்கலாம், ஆனால் கூலியாக கொடுக்கக்கூடாது. கூலியை கொடுத்து விட்டு நீங்கள் மனம் வந்து அதையும் கொடுக்கிறீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் கூலியை குறைத்து விட்டு இந்த தோலை கொடுத்து சமப்படுத்தி விடலாம் என்று கருதினால் அந்த உலகையா நிறைவேறாமல் போய்விடும். இந்த சட்டம் இருக்கிறது, கூலியாக கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய என்ன சொல்கிறார், எங்களுக்கு தோலு தான் மிஞ்சுகிறது என்கிறார். இவர் மாட்டை வாங்கி வருகிறார், அழுக்கிறார், பங்கீடு செய்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார். இதற்கு அவருக்கு கிடைக்கிற பலன் என்ன? அவரே சொல்கிறார், தோல் மட்டும்தான் மிஞ்சுகிறது. அப்படியானால் அவருடைய செயலுக்கு கூலியாக இதை வைத்துக் கொள்கிறார். எப்படி கூடும் இது? கூடுமா? இன்னைக்கு நிறைய பேர் இதில் தான் ஷேர் சேர்றாங்க. ஏன்? பிரச்சனை இல்லாமல் இருக்குது, காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சுல. ஆனால் ஆடாக இருந்தால் அப்படி இல்லையே, ஆட்டை வாங்கணும், வீட்டில் கட்டி போடணும், தீனி போடணும், பிறகு அதை அறுப்பதற்கு ஆளை பிடிக்கணும், அப்புறம் பங்கீடு செய்யணும், இதையெல்லாம் யாருங்க செய்கிறது? அவன் வந்தாரா 2500 பிடி. பணக்காரர்கள்லாம், எங்கள் வீட்டில் மூணு பேர், மூணு ஷேர் பணம் கொடுத்தோம். பணத்தை கொடுத்து விட்டு ஏசியிலே, ஃபேனுக்கு கீழே, நிழலே நிம்மதியாக இருக்கிறாரு. இவர் உதவியாக கொடுத்தார், ஆனால் இவர் எதிர்பார்க்கிற நன்மை கிட்டுமா? மறுமையிலே கிட்டாது. அங்கே ஆடு வாங்கி உதவியாக கொடுத்தவர் பெறுகின்ற படித்தரத்தை இந்த ஷேர்ல சேர்ந்துட்டு நிம்மதியாக உட்கார்ந்தார் பாருங்க, இவர் பெறவே முடியாது. ஆனால் அப்போ நினைப்பாரு, அவரும் உதவியாக கொடுத்தார், நானும் உதவியாக கொடுத்தேன், ஆனால் அவருக்கு உயர்ந்த படித்தரங்கள், எனக்கு அது இல்லையே என்று அங்கே மனம் பூழுவார், நொந்து போவார். அப்பொழுதுதான் சொல்லப்படும், ஆமாப்பா, அந்த அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பத்தை சுமந்து கொண்டு உதகையா கொடுத்தார், நீ அப்படி இல்லையே, காலத்து காசு கொடுத்தவனும் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு பெரியவர்கள் எல்லாம், வசதி மிக்கவர்கள் அப்படித்தான் விரும்புகிறார்கள். வேண்டுமானால் 4 பேர்களுக்கு ஷேர் பணம் தான் வச்சுக்கொள்ளுங்க என்று கொடுத்து விட்டு நிம்மதியா இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னண்டா உதய சடங்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? உதயங்கிறது ஒரு சடங்கு, காசை கொடுத்து நிறைவேற்றியாச்சு. அதா தியாகம்ங்க, ஒரு ஆட்டை வாங்கணும், வீட்டில் கட்டி போடணும், 4-5 நாளைக்கு உணவு போடணும், நம்முடைய பிரியத்தையும் அன்பையும் அந்த ஆடு வாங்கி கொள்ளும். இப்பொழுது உதகையா கொடுக்கும்போது நமக்கே மனசு சஞ்சலப்படும், ஏன் பிரியமாக வளர்த்த ஆடல்லவா, அந்த பிரியத்தையும் தகர்த்து விட்டு இறைவனுக்காக நான் தியாகம் செய்கிறேன், அது உதகையா. பணத்தை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. இவர்கள் கடமையை சடங்காக செய்கிறார்களே தவிர வணக்கமாக செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா,
இந்த ஆளுகள்லாம் உங்கள்கிட்ட வரும்பொழுது உங்கள் ஒரு சேரா ரைட், உங்களுக்கு கறி வேணுமா வேண்டாமா எழுதி கொள்வாங்க. கறி வேண்டாம் அலமதுல்லா, கறி வேண்டும் வீட்டுக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. இவருடைய பெயர் சொல்லி அறுத்தாங்கல்ல மாடு, அந்த மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கைய எடுத்து அனுப்பி வைத்தார்கள். அப்படியெல்லாம் அவர்களுக்கு கணக்கு போட்டு முடிக்க முடியாது, நேரம் கிடையாது. ஒவ்வொரு மாட்டையும் அறுப்பார்கள், ஏழு பங்கா பிரிக்கப்படும், ஒவ்வொரு பங்கையும் ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். நம்முடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது ஒரு மாடாக இருக்கும், நமக்கு கறி வந்தது இன்னொரு மாட்டாக இருக்கும், என்ன இது? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப இந்த கூட்டு குர்பானின் இருக்கிறதே அது எப்படி தெரியுமா? ஒருவருக்கு ஆடு வாங்க வசதி இல்லை, இப்படி சில பேர் இருப்பார்கள், இவர்களாக பணம் போட்டு ஒரு மாட்டை வாங்கி அவர்களாகவே அறுத்து அதை அவர்களே பங்கீடு செய்வது, இதுதான் கூட்டு குர்பானி. இது காசையெல்லாம் ஒரு ஆள் வாங்கி வச்சுட்டு 50 மாடு 70 மாடு இதான் கூட்டு குர்பானி. இது சடங்கு, இந்த 7 பேரும் சேர்ந்து களத்திலே இறங்கி குதுகா கொடுக்க வேண்டும், அது உதகையா? சரி, இந்த நிலையிலே இருக்கிறது. அடுத்ததாக இந்த குர்பானி தோலை பற்றி சொன்னேன் அல்லவா, இன்னைக்கு சில இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது, குர்பானி தோலை எங்களுக்கு கொடுங்கள் இயக்கங்களும் அமைப்புகளும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா? இன்றைய நிலையிலே யாரும் கொடுக்காதீர்கள். ஏன் நீங்க இயக்கங்கட்டும் அமைப்பு கட்டும் கொடுக்குறீங்க? ஏன்னா வாங்கறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரும் இல்லாம இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பரம ஏழை, எதிர் வீட்டுக்காரர் பழம ஏழை, உங்கள் மகல்லாவில் வசிக்கக்கூடியவர் பரம ஏழையாக இருக்கிறார், மருந்து வாங்க காசு இல்லாமல் இருக்கிறார், அவளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஏதோ ஒரு இயக்கம் கொடியை பிடித்து கொண்டு வந்து கேட்டதெல்லாம் கொடுத்து விடுகிறீர்கள். இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? அந்த இயக்கங்கள் எல்லாம் அவர்களுக்குடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் என்ன? 40,000, 50,000, 60,000 அப்படி என்ன இவர்கள் வேலை செய்து விட்டார்கள்? இப்படி பணத்தை கொடுத்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணம் என்ன? ஏங்க 50,000 கொடுத்தா என்னங்க உங்களுக்கு, ஏங்க போறாம அப்படி சில பேர் கேட்கலாம். உங்க பணத்தை நீங்க கொடுத்தா, உங்க அமைப்பின் பணத்தை கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுமக்களின் முஸ்லிம்களுடைய பணத்தை அவர்கள் கொடுக்கிறீர்கள், குர்பான் தோல் என்று வாங்கிவிட்டு உங்கள் இயக்கத்திலே உள்ள நிர்வாகிகளுக்கு சம்பளமாக கொடுக்கிறீர்கள். அதற்காக தருகிறார்கள் முஸ்லிம்கள். இப்ப இவர்கள் சம்பளமாக வழங்குவதெல்லாம் இவர்களுக்கு வருகின்ற குர்பான் தோளுடைய வருமானம், சதகா, ஃபித்ரா, ஜகாத், இதை வைத்துக் கொண்டுதானே இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆகவேதான் நான் சொல்கிறேன், இயக்கங்களிடம் கொடுக்காதீர்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாமா? மதரசாக்களுக்கு கொடுக்கலாமா? சில பேர் கேட்கிறாங்க. மதரசாக்கள் பள்ளிவாசல்களுக்கெல்லாம் அதன் நிர்வாகத்திற்கு கொடுக்கவே கூடாது. காரணம், பள்ளிவாசல் ஒரு கட்டிடம், கட்டிடத்திற்கு நீங்கள் குர்பான் தொழில் கொடுக்கக்கூடாது. மதரசா ஒரு கட்டிடம், அதன் நிர்வாகத்திற்கு செலவிற்காக நீங்கள் குர்பான் தொழில் கொடுக்கக்கூடாது. கட்டிடம் தான் அது, மக்களுக்கு போய் சேர வேண்டும். வேண்டுமானால் மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்களுக்கு கொடுங்கள். சில பேர் கேட்கிறார் மதரசாக்களுக்கு என்றால் அந்த குர்பான் தோளை பணத்தை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு, மதரசாவில் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு கித்தாபுகள், குர்ஆன், ட்ரெஸ், யூனிஃபார்ம் இவைகளை வாங்கி கொடுத்தால் கூடும். ஏன்? அது மனிதர்களுக்கு தான் போய் சேர்கிறது. ஆனால் மதரசாவுடைய நிர்வாக செலவிலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. ஒரு கட்டிடத்திற்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றாகும், அது கூடாமல் போய்விடும். பள்ளிவாசலுக்கும் அப்படித்தான். ஆனால் பள்ளிவாசலிலே பைத்துல்மால் என்று வைத்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக உள்ள பைத்துல்மால், அந்த பைத்துல்மாலுக்காக கேட்டால் நீங்கள் கொடுங்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாக செலவிற்கு முஅத்தின் சாஹிபுடைய சம்பளம், இமாம் அவர்களுடைய சம்பளம், அதே போல இந்த கரண்டுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறாங்கல்ல, இதற்கெல்லாம் நீங்கள் உபயோகிக்க கூடாது இந்த தோலை, குர்பான் தோலை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுவெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் எல்லாம் பொய்யாவில் இருக்குது. ஒரு இயக்கம் ஒரு பொய்யை சொன்னால் அடுத்த இயக்கம் சரி ஏதோ பரவாயில்லைண்டா, இந்த இயக்கமே தேவலைங்கிற மாதிரி அந்த இயக்கம் போய் சொல்லுதுங்க. என்னங்க இது பொய் சொல்கிறதுல ஒரு அளவு இல்லை? இந்த மாதிரி தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு பேரிலும் கொடியோடும் வருவார்கள், ஆளுக்காலும் ஒன்று சொல்வார்கள், எல்லாம் பொய்யாக இருக்கும். நீங்கள் நினைவை வைத்துக் கொள்ளுங்கள்.